Hi friends, welcome to Amina Samiya Nama channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போறோம். பார்க்கறக்கே சூப்பரா இருக்குங்களா? டேஸ்ட் செமையா இருக்கும். எக் நூடுல்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எக் மேகி நூடுல்ஸ் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி ஊத்திக்கங்க. இதில நூடுல்ஸ் சேர்த்துலாம். நான் இன்னைக்கு 2 நூடுல்ஸ் எடுத்துக்கேன். ஒண்ணுக்கு ஒண்ணுனா 2க்கு 2 கப் தண்ணி ஊத்தி இருக்கேன். இதோட மேகி நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தாமே பாருங்க, 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. இந்த நூடுல்ஸை உடைச்சி விட்டுருங்க. இந்த நூடுல்ஸ் 4-5 நிமிஷத்துலேயே வெந்துடும் பாருங்கள். நூடுல்ஸ் பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி நூடுல்ஸ் பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். வேறொரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுமே இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கினதுமே இதோட 1 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆப்பிள் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினா போதும். தக்காளி பாருங்கள் லேசாக வதங்கிருச்சு. நூடுல்ஸுக்கு தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட 1 கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுமே நல்லா கலக்கி விடுங்க. நம்ம மஞ்சத்தூள் எதுக்கு சேர்த்தோம்னா எக்கு போட போகிறோம், அதனால தான் இந்த மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 முட்டை இதில் உடச்சு ஊற்றிடலாம். முட்டை போட்டதுமே முட்டை தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. எக் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கறி மசாலா, இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் மசால் பொடி போட்டதும் நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறிட்டோம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச மேகியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க எக்கோட. பாருங்கள் எக்கோட நூடுல்ஸை நல்லா கலந்துட்டோம். பாருங்கள் நம்மளோட இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன பசங்க வந்து பெரியவங்க இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.